காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே, இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி, இன்று நம்முடைய அன்னை ஆரோக்கிய தாயினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாளிலே, இறை வார்த்தை சபையினுடைய பிறந்த நாளையும் இந்த நாளிலே நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். இது இந்த அருமையான நாளிலே மனித குலத்தின் மாணிக்கம் அன்னை மரியாள் இந்த சிந்தனையிலே சிந்தித்து இன்று சிறப்பாக இறை வார்த்தை சபை குருக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே இறை வார்த்தை சபையை அன்னையினுடைய அரவணைப்பில் ஒப்புக் கொடுப்போம். உலகெங்கு எத்தி செயலும் இந்த இறை வார்த்தை பணியை சிறப்பாக செய்கிற ஒவ்வொருவரையும் இறை பதம் கொண்டு வருவோம். இந்த நாளிலே அன்னையின் பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாம் கொண்டாடுவோம். பிறந்த நாள் நம் அரியன்னையின் பிறந்த நாள், ஆரோக்கிய தாயின் பிறந்த நாள். நம்முடைய அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லலாமா? பிறந்த நாள் நம் அரியன்னையின் பிறந்த நாள், ஆரோக்கிய மாதாவின் பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ அம்மா, ஹாப்பி பர்த்டே டு உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை ஜெபத்தோடு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் மனித குலத்தின் மாணிக்கம் அன்னை மரியாள் என்ற சிந்தனையில சிந்திக்க இருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 1:23 இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தை இம்மானுவேல் என பெயரிடுவர். செப்டம்பர் 8ஆம் தேதியாக இன்று நம்முடைய தாய் அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே மனித குலத்தின் மாணிக்கம் அன்னை மரியாள் என்ற சிந்தனையிலே சிந்தித்து தியானித்துக் கொண்டிருக்கிறார். தாயின் அன்புக்கு ஈடாக இதை சொல்ல முடியும், மனித குலத்தின் உதடுகள் உச்சரிக்கக்கூடிய மிக அழகான வார்த்தை அம்மா, நம்பிக்கையும் அன்பும் நிறைந்த வார்த்தை அம்மா, துயரத்தின் போது ஆறுதல், துன்பத்தில் நம்பிக்கை, பலமின்மையில் பலம் அம்மா. அவரே அன்பு, கருணை, இரக்கம், மன்னிக்கும் பண்பு எல்லாவற்றின் மூலம் தன்னுடைய தாயை இழப்பவன் அவனை காக்கின்ற ஒரு ஆன்மாவை இழக்கின்றான். எனவேதான் நாம் அடிக்கடி நாம் பாடுகிறோம், தாயின் மடிதான் உலகம், அவள் தாளினை பணிந்திடுவோம். அன்புக்குள்ளே அன்னையினுடைய இந்த பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே வேளாங்கண்ணி மாதாவுக்கு நாம் கடந்த 9 நாட்களாக நவநாள் எடுத்து இன்று அன்னையுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே நாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த அன்னையிடம் நாம் ஜெபிக்கிற பொழுது, அன்னையுடைய பரிந்துரைக்காக நாம் கேட்கிற பொழுது அன்னை நமக்கு வாரி வாரி கொடுக்கிறாங்க. ஒரு சாதாரண பெண்மணிக்கு ஏன் இத்தனை சிறப்பு? அன்னை மரியாள் கிரி திட்டதற்கு தன்னையே ஒப்பு கொடுத்தாள். தன்னை வாழ்ந்து என்ன நடக்கிறது அறியாத பொழுது அன்னை மரியாள் நிச்சயம் நடக்கும் என்று நம்பினாள். எந்த சூழ்நிலையிலும் இறைவன் தன்னை கைவிட மாட்டார் என்று உறுதியாக நம்பிய விசுவாசத்தின் வெளிப்பாடுதான் எலிசபெத் அம்மாள் மரியாவை பார்த்து ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேற நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று சொல்கிறார். அன்புக்குரிய அன்னை மரியாள் கொண்டிருந்த ஆன்மீக வாழ்வை இறைவனில் ஊன்றிய வாழ்க்கை நெறியை இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய உண்மை சீடர்களாக வாழ நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று அன்னையுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் இன்று நாம் ஏற்றி வைக்கிற மெழுகுதிரிகள், சாட்டுகிற ரோஜா பூ மாலைகள், விரதம், நடைப்பயணம், அன்னைக்கு மொட்டை இன்று பலவிதமான பக்தி முயற்சிகளை நாம் மேற்கொண்டாலும் நம்முடைய பக்தி நம்மை வெறும் பக்தர்களாகவே வைத்திருக்கிறது. அவையை நம்முடைய வாழ்வாக்குவது எப்போது? இன்று அன்னை மரியாளுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நாளிலே
அன்னியமரினுடைய உண்மையை சீடர்களாக சீடத்திகளாக வாழ முயற்சிப்போம். இதன் நாளிலே இறை வாத்தி சபையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். 1875 ஆண்டு புனித அர்னால்ட் ஜான்சனால் துவங்கப்பட்ட இந்த சபை இன்று 100 நாடுகளுக்கு மேலாக எங்கெங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படவில்லையோ அங்கெங்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுகிற அந்த பணியை சிறப்பாக செய்கிற இந்த இறை வார்த்தையை சபையினருக்காக ஜெபிப்போம். அன்னை மரியாளின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே பெண் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நம்முடைய குடும்பங்களிலே பசுமாடு கன்று போட்டால், ஆடு குட்டி போடுகிற பொழுது பெண்ணாக இருந்தால் மகிழ்கிறார்கள், கோழி குஞ்சு பொறிக்கிற பொழுது அந்த பெட்டை குஞ்சுகள் அதிகமானால் உற்சாகம் கொள்கிறார்கள். வீட்டிலே பெண் குழந்தை பிறந்தால் முகம் சுருங்கி விடுகிறது. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா என்று கவிமணி பாடுவார். 2007 ஆண்டு இந்திய குடும்பங்களில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்று ஆண்டுதோறும் 7.5 லட்சம் பெண் சிசு கொலைகள் கருவிலே அழிக்கப்படுகின்ற அதிர்ச்சிகரமான செய்தி ஒரு நாளிதழ் வெளியிட்டது. அன்புக்குரிய பெண்களுக்கு சம உரிமை, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்பதெல்லாம் வாய் வார்த்தைகளாகத்தான் இன்றைய சமூகத்தில் இருக்கிறது. நாம் இதையெல்லாம் பார்த்து கொண்டு என்ன செய்கிறோம்? எதிர்ப்பு குரல் நாம் கொடுக்கிறோமா? நம்முடைய அன்பியங்களிலே, பங்கு பெயர்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே நாம் இதை விவாதித்தோமா? அன்னை மரியாளுடைய அன்பு பிள்ளைகள், அவருடைய சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அன்னை மரியாள் அழகு பதுமை அல்ல, அன்னை மரியாளுக்கு சீலை கட்டி அழகு பார்ப்பது மட்டுமல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவருமே அன்னை மரியாளை போல ஒரு புரட்சி பெண்ணாக ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு நாம் எடுக்கிற பொழுது அன்னை மரியாள் வாழ்ந்த அந்த வாழ்வை நாம் நம்முடைய வாழ்வாக்குகிறோம். இந்த நாளிலே அந்த அருளையும் ஆசிரியை கேட்டு ஜெபிக்கலாமா? இறை வார்த்தை சபையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாளிலே இறை வார்த்தை பணியை செய்கிற இறை வார்த்தை சபை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிற இந்த நாளில வணக்கத்திற்குரியவரே மாமரியே, எங்கள் மனுகுல மாணிக்கமே, ஈடில்லா அருள் செல்வமே, அன்னை வேளாங்கண்ணி அம்மா, இறை வார்த்தை சபையை உம் வேத வழியினில் நடத்தி சென்றீர். சபை துறவிகள் தினம் தின மகிழ்ந்திடவே அவர்களை நீரே நடத்துகிறீர். அம்மா தொடர்ந்து இந்த சபையை வழி நடத்துங்கம்மா. வணக்கத்துக்குரிய மாமரே, எங்கள் மனுகுல மாணிக்கமே, வணக்கத்துக்குரிய மாமரே, மனுகுல மாணிக்கமே, அன்னை வேளாங்கண்ணி நாளிலே இறை வார்த்தை சபையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற நாளிலே இந்த இறை வார்த்தை சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பணியும் இறைவனுடைய பிரசனத்தை ஒப்புக் கொடுப்போம், அன்னையினுடைய பிரசனத்தை ஒப்புக் கொடுப்போம். இறை வார்த்தை சபையை உன் வீத வழியிலே வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறேன். சபை துறவிகள் தினம் தினம் மகிழ்ந்திடவே அவர்களை தொடர்ந்து அம்மா நீங்க வழி நடத்துங்க, வழி நடத்துங்க, வழி நடத்துங்கன்னு சொல்லி அன்னையுடைய அருட்காவல்ல உப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அவர்களை நீரே நடத்திடுவே, சபை குறவிகள் தீன தீன மகிழ்ந்திடவே, அவர்களை நீரே நடத்திடுவே. அம்மா வாழ்க, அம்மா வாழ்கம்மா,
உம்முடைய பிறந்த நாளை போற்றுகிறோம். மரியே வாழ்க, அம்மா நீ வாழ்க, தாயே நீ வாழ்க. இந்த கடந்த 10 நாட்களாக உம்முடைய பிரசன்னத்தை உட்கார்ந்து ஜெபிக்க கொடுத்த நாளுக்காக நன்றிமா, நன்றிமா அம்மா, நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்கம்மா, தொடர்ந்து வழி நடத்துங்கம்மா. உண்மை போல நான் மாறணும், உம்முடைய அருளில் நான் வாழணும். அம்மா ஆசிர்வதிங்கம்மா, வழி நடத்துங்கம்மா, கைவிட்டுறாதீங்கம்மா. இது நாளில் இறை வார்த்தை சபையினருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவங்களை செய்யக்கூடிய பணியை இறைவன் அபரிவிதமாக ஆசிர்வதிக்கணும். அன்னுடைய கரங்களிலே இந்த நாளை சிறப்பாக குறித்து ஜெபிக்கலாமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடையனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இல்லாமல் இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இது இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.